ஹாய் விவஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் சுகுமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்டலுக்கு தராங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஸோ நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு லொக்கேஷனாக அமைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் குரோம்பேட்டில் ஜிஎஸ்டி ரோடில் தான் ஜஸ்ட்டு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஸோ உள்ளே எல்லாமே நிறைய வீடுங்களுக்கு போகிற வழி இது தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோடு இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது அடி ரோடு இந்த ரோடு இந்த ரோடில் உங்களுக்கு ஒரு ஈஸ்டை ஃபேஸ் பண்ண மாதிரியே அமைஞ்சிருக்க ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம உள்ளே பார்த்துட்டுருக்க இந்த ஸ்பேஸு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பிரியாணி ஷாப் இருந்தது இப்போ வந்து அதை வந்து எடுத்துட்டாங்க என்ன காரணத்துக்காக அதை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரன்னிங் ஆகிட்டு இருந்தது அவர் வந்து மேல் வாடகைக்கு விட்டார் அதனால் வந்து எடுத்துட்டாங்க ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க ஓனர் அப்படின்னா மேல் வாடகைக்கெலாம் விடக்கூடாது தான் அவங்க நம்புகிறாங்க அப்படி இருக்க பர்சன் மட்டும்தான் தான் கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க ஓகே இப்போது நம்ம பார்த்துட்டுருக்க இந்த லொக்கேஷனில் வந்து சிஎல்சி ஒர்க்ஸ் ரோடு அப்படின்ற பேரில் அந்த ரோடு மேலேயே இருக்குது அதாவது ஜேசி ரோட்லேயும் ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் வாக்கபிள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த ஜேசி ரோட்லேருந்து வர மாதிரி இருக்க இடம் தான் அது ஸோ இது வந்து எல்லா செட்டப்லேயும் வச்சுருக்காங்க வாஷிங் மிஷின் வாஷ் பேஷின் ஏரியா ரெஸ்ட் ரூம் ஏரியா ஃபுல்லாக பெரிய டைனிங் ஏரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா வெண்டிலேஷனோடு அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூசேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடிக்கு ஐம்பது ரூபான்னு போட்டால் கூட உங்களுக்கு சதுரடிக்கு கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு ஆயிரம் சதுரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா வாடகை வந்துருது இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது உங்களுக்கு ஆனாலுமே உங்களுக்கு இதனுடைய வாடகை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரீசனபுளாக இருக்காங்க ஓனர் வந்து ஜென்டிலாக இருக்காங்க ஜென்வனாக இருக்காங்க ரொம்ப ரீசனபிளாக கேட்குறாங்க ரே ப்ரைஸும் சரி ஸோ வாடகை வந்து இதுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா இந்த செட்டப் அப்படியே அப்படியே இருக்குது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணுன்னு இந்த செட்டப்ஸ் எல்லாமே அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் இது வந்து வேறு ஏதாவது கமர்ஷியலாக வேணும் இல்லைங்க நீங்கள் ஏதாவது என்ன மாதிரி வைக்கணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய கமர்ஷியல் பர்பஸ் எது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே ரீசனபிளாக இருக்குது என்னுடைய நாலேஜுக்கு சொல்கிறேன் நான் இது வாடகை ஐம்பதாயிரருவா அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் குறைக்க மாட்டாங்க ஸோ அதை குறைக்கணுச்சு பேசணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு குறைச்சி நம்ம கேட்கலாம் நினச்சா நீங்கள் மறுபடியும் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றத மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ ஒர்க்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு தோணுது இந்த மனசில் இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் பற்றி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நீங்கள் சும்மாராக நீங்கள் அப்படியே வச்சா கூட ஐம்பது ரூபான்னு சதுரடி வச்சா கூட உங்களுக்கு இந்த செட்டப்போட சேர்த்து உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் வரும் ஆனால் இவங்க ஐம்பதாயிரவா மட்டும் கேட்குறாங்க ஏன்னா வாங்குற வரவங்களும் எண்ணத்தில் உள்ள அவங்க வந்து ரீசனபிளாக தான் கேட்குறாங்க மேலே சீலிங் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க வெளியே வந்து பாருங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கிரில் இதெல்லாம் போடுறதுக்காக அந்த மாதிரி ஸ்பேஸ் மாதிரிலாம் இவங்க அழகாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்துருக்காங்க இந்த இடத்த ஸோ நீங்கள் யாருக்கு என்ன தேவை நினைக்கிறீங்களோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த கடை கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க சைடில் வென்டிலேஷன் ஜன்னல்ஸ்லாம் இருக்குது பக்கத்தில் பேங்க் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடை அப்படி வரிசையாக நிறைய கடைங்க அப்படி அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஜன நடமாட்டம் இருக்கிற இடமா இருக்குது இந்த இடம் ஸோ யாருக்கு தேவைச்சாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரெண்டில் கொடுக்கலாம்